இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. Today's Bible verse: Casting all your care upon him, for he cares for you. 1 Peter 5:7. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு அல்லது சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் அநேக வாக்கு தத்தங்களை பரிசுத்த வேதாகமம் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கவலைப்படுவதற்கு எந்த ஒரு வசனமும் இல்லை. நம்முடைய தலைக்கு மேல் குருவி பறக்கலாம், அது ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் அதே குருவி நம் தலையில் கூடு கட்டி தங்குமானால் அது பிரச்சனை. ஒருவர் கவலைப்படுவது குருவி தலைக்கு மேல் பறந்து போவது போல ஆகும். ஆனால் அதே குருவி தலையில் கூடு கட்டி தங்குவது, அது கவலை நம்மில் தங்குவதற்கு சமமாகும். நாம் கவலைப்படுவதும் சந்தோஷப்படுவதும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது. நாம் நமக்கு நடந்த தீமைகளை, கஷ்டங்களை, மனபாரங்களை நினைக்கும் போது கவலை பெருகுகிறது. நம்முடைய எண்ணங்கள் நம்மை கவலைக்குள்ளாகவோ அல்லது சந்தோஷமாகவோ மாற்றுகிறது. நாம் நமக்கு முன்பாக இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைக்கும் போது சந்தோஷம் வருகிறது. பொதுவாகவே கவலையும் சந்தோஷமும் நம்முடைய எண்ணத்தில்தான் தோன்றுகிறது. நல்லவைகளை நினைக்கும் போது சந்தோஷமும், தீமையை நினைக்கும் போது கவலையும் ஏற்படுகிறது. ஒரு போதகரின் மனைவி இவ்விதமாக கேட்டார்களாம், நான் இறந்து போனா நீங்க கவலைப்படுவீர்களா என்று. அந்த போதகர் சொன்னார், உன் மரணத்தை நினைக்கும் போது கவலைப்படுவேன், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைக்கும் போது அந்த கவலை சந்தோஷமாக மாறும் என்றார். அதுதான் உண்மை. கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை, ஆனால் கவலையில் குடிகொள்வதுதான் மிகவும் ஆபத்து. நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயத்தை நம்முடைய எண்ணங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பவுலார் தன் நிருபத்தில் தெளிவாக கூறியுள்ளார். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று கூறியுள்ளார். இவ்வாறு சிந்திக்கும் போதுதான் பவுலார் சொல்வது போல நாமும் சொல்ல முடியும், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஆமென்.